எக்ஸசைஸ் 1.3 செகண்ட் கொஷின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்து ஒரு அஞ்சு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குது. இதெல்லாம் எப்பப்போ எடுத்துக்கணும்னா, லிமிட் நம்ம கொடுக்குற எக்ஸோட வேல்யூ இந்த இந்த இடவெளிக்குள்ளே இருந்தால் தான் இதை எடுத்துக்கணும். மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து மைனஸ் த்ரீக்குள்ளே இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோ. மைனஸ் த்ரீலேருந்து மைனஸ் டூக்கு உள்ளே இருந்ததுனா இது எடுத்துக்கும். மைனஸ் டூலேருந்து ஒன்னுக்குள்ளே இருந்தால் இதை எடுத்துக்கணும். 1 to 7 இதை எடுத்துக்கணும். மற்ற இடங்களில் இதை எடுத்துக்கணும். இப்போ மைனஸ் டூ டு ஒன்னுனா இங்கே ஒன்றுக்கு அடியில் கோடு போடல பாருங்கள். அப்போ ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் ஜீரோ வரைக்கும் தான் இதில் எடுக்க முடியும். ஒன்றுங்கிறது இங்கே அடியில் கோடு போட்டு ஒன்றை வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்கனா அது இதில் போட்டுக்கணும் எக்ஸோட வேல்யூ. இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்து என்ன வரையறுக்க அப்படின்னு மைனஸ் 4 1 மைனஸ் 2 7 0 ஆகியவற்றின் எஃப்பின் மதிப்புகளை காண்க. இது ஒரு சும்மா ஈஸியான டூ மார்க் தான். பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்களே, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 4 கொடுத்துருக்காங்களா, அந்த மைனஸ் 4 வந்து இதில் போடு. எஃப் ஆஃப் மைனஸ் 4 ஈக்குவல் டு மைனஸ் 4 இதில் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து மைனஸ் 3 வரைக்கும் இருக்குல்ல. அப்போ மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6னு போடுவோம்ல, அப்போ மைனஸ் 4 இதில் வரும். அப்போது நம்ம இதில் போட போகிறோம் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4னு போட போகிறோம். எக்ஸுக்கு மைனஸ் 4 போடும்போது இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் 4 ஆயிருமா, 4 ப்ளஸ் 4 8 அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது எஃப் ஆஃப் 1 போடலாமா, எஃப் ஆஃப் 1 எங்கே இருக்குது, இந்தல இருக்குது. ஏன்னா இதில் தான் 1 கடலில் கூட போட்டிருக்கோம். இப்போ எஃப் ஆஃப் 1னா இப்படி போடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இப்படி கூட போட்டு காட்டலாம். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போடும்போது என்ன வரும், இங்கே 1 மைனஸ் இதுவும் 1 தான், அப்போ 0 ஆயிரும். அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் 2 போடலாமா, மைனஸ் 2ங்கிறது இதில் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் போட்டு அட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸில் அட் எக்ஸ் இந்த மாதிரி எஃப் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போடுறோம். அப்போ மைனஸ் 2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸில் இப்போ மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 அப்போ ஆன்சர் அளவு 6. அடுத்து எஃப் ஆஃப் 7 போடலாமா, 7ங்கிறது வந்து இதில் இருக்கும். இங்கே வரும் இதில் 7க்கு முன்னாடி வரைக்கும் தான், 7 டட்டில் கோடு போடலை, 7க்கு முன்னாடி வரைக்கும் தான். அப்போ மற்ற இடங்களில் இருக்கிற இதில் தான் 7 இருக்கும். பட் இதில் எந்த லிமிட்லையுமே 7 வராது. அப்போ ஆன்சர் 0வா, டைரெக்டாக 0 போட்டுரு. அடுத்தது எஃப் ஆஃப் 0வா, 0ங்கிறது இதில் இருக்கும், மைனஸ் 2லேருந்து 1க்குள்ளே இருக்கும். மைனஸ் 2லேருந்து மைனஸ் நம்பர்லேருந்து ப்ளஸ் நம்பருக்குள்ள தான் 0 இருக்கும். அப்போ இதில் போடணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் 0 ஆன்சர் 0. இப்போ இது வந்து கொடுத்துக்கிற வேல்யூ எதுக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள், அதில் இதில் எக்ஸ் பதிலாக வேல்யூ போட்டுருங்க. இதே மாடலில் 3வது சம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து 0க்குள்ளே இருந்தால் இதில் போடு, 3 to infinity இதை போடு, 0 to 2 இருந்தால் இதில் போடு. மற்ற இடங்களில் 0.2 ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஓப்பன் ப்ராக்கெட்னா 0 போடக்கூடாது, 2 கொடுத்தாலும் இதில் போகக்கூடாது, நடுவில் இருக்கிற நம்பர் 1 கொடுத்தா தான் இதில் போடணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான். ஓப்பன் ப்ராக்கெட் அப்படின்னாவே அந்த வேல்யூக்கு நடுவில் இருக்கிறது தான். இப்போ இதில் பாருங்கள் தெரியும், இதில் கொடுத்துட்டு மைனஸ் 3 5 2 மைனஸ் 1 0 இந்த 5க்கும் எஃபின் மதிப்பு கேட்டுருக்கங்களா. எஃப் ஆஃப் மைனஸ் 3 மைனஸ் 3ங்கிறது இந்த இன்டர்வலில் இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி காமா 0க்குள்ளே இருக்குமா, அதான் எழுதியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இதில் மிஸ் ஆகிட்டனால அந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டுருக்காங்க. ஈக்குவல் டு போட்டு இதை எழுதி ஈக்குவல் டு போட்டு இதை எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே 1 by 1 ஈக்குவல் டெல்லாம் நேருக்கடலாம் வர மாதிரி 1 by 1 எழுதிக்கலாம். மைனஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இதுக்கு மைனஸ் 3 மைனஸ் 5 அப்போ 9 மைனஸ் 8னா அளவு 1. அடுத்தது எஃப் ஆஃப் 5 போடலாமா, 5ங்கிறது இந்த ரெண்டாவது இதில் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 35 15 மைனஸ் 2 40 மைனஸ் 2 38. அடுத்தது எஃப் ஆஃப் 2, 2ங்கிறது இதில் 2 தான், 2 இதில் போட்டுறாதீங்க, இதில் இருக்காது. ஏன் அப்படின்னா 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற ஓப்பன் ப்ராக்கெட், அப்போ இதில் போட முடியாது. அப்போ 2 இதில் இருக்குமானா, இதில் இருக்காது, இதில் இருக்காது. அப்போ மற்ற இடங்களில் இருக்கல இதில் போட்டுடணும். இதில் போட்டால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 தானே, 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 3 எவ்வளவு 1. அடுத்து எஃப் ஆஃப் மைனஸ் 1, மைனஸ் 1ங்கிறது இந்த ஃபஸ்ட் இயரில் தான் இருக்கும். மைனஸ் 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ் 1 மைனஸ் 5 இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் மைனஸ் 5. எஃப் ஆஃப் 0வா, 0 பாருங்கள், இதுக்கிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் இங்கேயும் ஓப்பன் ப்ராக்கெட், 0 இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, இதுலேயும் வராது, மற்ற இடங்களில் தான் வரும். ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0னா 0க்கு முன்னாடி வரைக்கும் தான், இது 0க்கு அடுத்ததுலேருந்து தான் 2 வரைக்கும். அப்போ இது லாஸ்ட்டில் தான் வரும் மற்ற இடங்களில். அப்போ 0 மைனஸ் 3னா மைனஸ் 3. ஓகே.